ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு திருமணமாகி இருந்தாலும் என் தோழிகள் மற்றும் பலரிடமிருந்து அறிந்து கொண்ட சில விஷயங்களை பகிர்கிறேன் வக்கீல் அரசியல்வாதி போலீஸ் விவசாயி வாத்தியார் சிறு தொழில் செய்யும் மாப்பிளைகள் வேண்டாம் பெண் மருத்துவர் என்றால் மாப்பிளையும் மருத்துவராகத்தான் இருக்க வேண்டும் ஐடியில் வேலை செய்பவராக இருக்க வேண்டும் கோவையில் கூட இருக்கக்கூடாது சென்னை பெங்களூரில் இருக்க வேண்டும் வெளிநாட்டு மாப்பிள்ளை என்றால் முன்னுரிமை தரப்படும் சில பெண்கள் பெற்றோரும் கூட அமெரிக்கா மாப்பிள்ளை என்றால் அங்கேயே செட்டில் ஆக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் பெண்ணின் பெற்றோர் படிக்காதவர்கள் என்றால் மாப்பிள்ளையின் பெற்றோரும் படித்திருக்க கூடாது மாப்பிள்ளையும் பெண்ணும் வெளியூரில் இருந்தாலும் சொந்த ஊரில் சொந்த வீடு வேண்டும் மேலும் வீடுகள் கட்டி வாடகைக்கு விட்டிருந்தால் முன்னுரிமை தரப்படும் சொந்த ஊரில் கார் இருக்க வேண்டும் மாப்பிள்ளை வீட்டாரிடம் அடிப்படை சொத்து அப்படின்னா என்னென்ன எனக்கு தெரியல ஆனால் வேண்டும் இருக்க வேண்டும் ஒரே மகன் என்றால் சூப்பரோ சூப்பர் சென்னை பெங்களூரில் பணியாற்றுபவர் மாதம் ஒரு லட்சத்திற்கு மேல் சம்பளம் பெற வேண்டும் பெண்களை வேலையை விடச் சொல்லக்கூடாது பெண்ணின் பெற்றோரையும் தன் பெற்றோராக நினைக்க வேண்டும் இரண்டு அல்லது மூன்று வருடம் மட்டுமே வயது வித்தியாசம் இருக்க வேண்டும் சிலர் ஒரே வயதாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றனர் திருமணத்திற்கு பிறகு கணவனை மனைவி பெயர் சொல்லி அழைக்க வேண்டும் நன்கு சமைக்க தெரிந்த மாப்பிள்ளை என்றால் பிடைத்துக் கொள்வார் நல்ல உயரம் மற்றும் உடற்பயிற்சி செய்து கம்பீரமாக இருக்க வேண்டும் இப்போது புது ஃபேஷன் பயணம் செய்ய விரும்புவராக டிராவல் ஃப்ரீ இருக்க வேண்டும் நான் குறிப்பிட்டவற்றுள் சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியும் ஏற்றுக்கொள்ளாத முடியாதபடியும் இருக்கலாம் இவை அனைத்தும் நான் செவி வழி அறிந்தவையே நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்